பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன? 2300 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். தானியேல் 8:14 என்னும் வேத வாக்கியம் மற்ற அனைத்தையும் விட வருகைக்காரர் விசுவாசத்திற்கு அஸ்திவாரமாகவும் மைய தூணாகவும் உள்ளது. கர்த்தரின் அதிசீக்கிர வருகையை பற்றிய நம்பிக்கையை உடையவர்களாயிருந்த அனைத்து விசுவாசிகளுக்கும் இவை பழக்கப்பட்ட வார்த்தைகளாக இருந்தன. இந்த தீர்க்க தரிசனம் ஆயிரக்கணக்கானவர்களின் உதடுகளில் இருந்து அவர்களது விசுவாசத்தின் கோட்பாட்டு சொற்களாக திரும்ப திரும்ப கூறப்பட்டன. அவர்களது ஒளிமிக்க எதிர்பார்ப்புகளும் மிக அதிகமாக போற்றப்பட்டிருந்த நம்பிக்கைகளும் அதில் முன்னுரைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளைத்தான் சார்ந்திருந்தன என அனைவரும் உணர்ந்தனர். இந்த தீர்க்க தரிசன நாட்கள் 1844 வருடம் இலையுதிர் காலத்தில் முடிவடையும் என்று காட்டப்பட்டிருந்தது. மற்ற கிறிஸ்தவ உலகத்தினருடன் வருகைக்காரர்களும் பொதுவாக சேர்ந்து பூமியோ அல்லது அதன் ஏதோ ஒரு பகுதியோ பரிசுத்தலமாக இருந்தது என்று நம்பியிருந்தனர். கடைசி நாட்களில் அக்னியால் பூமி தூய்மைப்படுத்தப்படுவதுதான் பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுதல் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருந்தனர். எனவே 1844 கிறிஸ்து திரும்பி வரும்போது அது நிகழும் என்பது அவர்களின் முடிவாக இருந்தது. ஆனால் குறிக்கப்பட்டிருந்த நேரம் கடந்து சென்றது, கர்த்தர் வரவில்லை. தேவனுடைய வார்த்தைகள் தவறக்கூடியவை அல்ல என்பதை அந்த விசுவாசிகள் அறிந்திருந்தனர். எனவே தீர்க்க தரிசனத்தை பற்றிய அவர்களது விளக்கம் தவறானதாக இருக்கக்கூடும் என எண்ண வேண்டியதாயிற்று. ஆனால் அந்த தவறு எங்கே இருந்தது? 2300 1844 முடிவடைந்தன என்பதை மறுப்பதினால் அந்த சிக்கலின் முடிச்சை அவிழ்க்க அநேகர் அவசரப்பட்டனர். அவர்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் கிறிஸ்து வரவில்லை என்பதை தவிர இதற்கு வேறு காரணம் கொடுக்க முடியவில்லை. தீர்க்க தரிசன நாட்கள் 1844 முடிவடைந்திருந்தால் உலகத்தை அக்கினியினால் தூய்மைப்படுத்துவதன் மூலமாக பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்க கிறிஸ்து வந்திருந்திருக்க வேண்டும். அவர் வராததால் அந்த நாட்கள் முடிவடைந்திருக்காது என்று அநேகர் வாதம் செய்தனர். இந்த முடிவை ஏற்பதானது முன்னர் எடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன காலங்களின் கணிப்பை மறுப்பதாக இருந்தது. எருசலேமை திரும்ப எடுத்து கட்டும் கட்டளை அர்த்தசஷ்டாவினால் பிறப்பிக்கப்பட்டது. இந்த பணி கிமு 457 வருடம் இலையுதிர் காலத்தில் ஆரம்பமாயிற்று. அது முதல் 2300 ஆரம்பமானதாக காணப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆரம்ப இடமாக கணக்கில் எடுத்துக்கொண்ட போது தானியேல் 9:25-27 முன்னுரைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சிகளின் கால விளக்கங்கள் அனைத்துடனும் அது பூரணமான இசை உள்ளதாக இருந்தது. மேலும் 2300 பகுதியான 69 வாரங்கள் முதல், அதாவது 483 அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா வரை எட்ட வேண்டியதாக இருந்தது. கிறிஸ்துவின் ஞானஸ்நானமும் ஆவியினால் அபிஷேகம் செய்யப்படுதலும் குறிப்பிட்டிருந்தபடி மிக சரியாக கிபி 27 நிறைவேறியது. 70 வாரத்தின் நடுவில் மேசியா சங்கரிக்கப்பட்டாக வேண்டும். கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற 3.5 வருடங்களுக்கு பின் கிபி 31 வசந்த காலத்தில் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 70 அல்லது 490 மிக சிறப்பாக யூதர்களுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. இந்த காலத்தின் முடிவில் அந்த ஜாதி கிறிஸ்துவின் சீஷர்களை உபத்திரவப்படுத்தியதினால் கிறிஸ்துவை நிராகரிக்கும் செயலின் மீது முத்திரையை பதித்தது. எனவே கிபி 34 அப்போஸ்தலர்கள் புறஜாதிகள் இடத்திற்கு திரும்பினர். இவ்வாறாக 2300 அதாவது வருடங்களின் முதல் பகுதியான 490 முடிவடைந்தன. அதனால் 1810 இன்னும் மீதமாக இருந்தாக வேண்டும். 2300 490 கழித்தால் 1810 காணலாம். கிபி 34 இருந்து 1810 1844 நீள்கிறது. பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று தேவதூதன் கூறினான். குறிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தீர்க்க தரிசனத்தின் முன்னிருந்த குறிப்புகள் அனைத்தும் கேள்விக்கிடமற்ற வகையில் நிறைவேறியிருந்தன. பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் நிகழ்ச்சி 1844 நடைபெறும் என்பதற்கான விடையை தவிர இந்த கணக்கிடுதலின் அனைத்தும் தெளிவும் இசைவும் உள்ளதாக இருந்தன. அந்த நாட்கள் அந்த காலத்தில் முடிவடைந்தன என்பதை மறுப்பது அந்த கேள்வி முழுவதையும் குழப்பத்திற்குள்ளாக்கிவிடும்.
தவறாத விதத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களினால் சித்திரப்படுத்தப்பட்ட நிலைகளை அது மறுப்பதாகவும் இருக்கும். ஆனால் மாபெரும் அட்வந்து இயக்கத்தில் தேவன் தமது பிள்ளைகளை நடத்தினார். அவரது வல்லமையும் மகிமையும் அந்த பணியில் இருந்தது. அது தவறானது, மதவாதத்தின் எழுச்சியினால் உண்டானது என்று நிந்திக்கப்படும்படி அதை இருளிலும் ஏமாற்றத்திலும் முடிவடைய அவர் அனுமதிக்கப்பட்டார். சந்தேகத்திலும் நிச்சயின்மையிலும் இருக்கும்படி தேவன் அவரது வார்த்தையை விட்டுவிட மாட்டார். முன்னர் கணக்கிடப்பட்டிருந்த தீர்க்க தரிசன கால கணிப்புகளை அநேகர் கைவிட்டுவிட்டு அதன் அடிப்படையில் இருந்த அந்த இயக்கத்தின் சரியான தன்மையை மறுத்தனர். மற்றவர்கள் வேத வாக்கியங்களினாலும் தேவ ஆவியின் சாட்சியினாலும் தாங்கப்பட்டிருந்த விசுவாசம், அனுபவம் ஆகியவைகளின் குறிப்புகளை மறுக்க மனமற்றவர்களாக இருந்தனர். தீர்க்க தரிசனங்களை பற்றிய ஆராய்ச்சிகளின் போது அவர்கள் பின்பற்றிய விளக்கங்கள் சரியான கொள்கையை உடையதாயிருந்தன என அவர்கள் நம்பினர். ஏற்கனவே கண்டறியப்பட்டிருந்த உண்மைகளை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டியது அவர்களது கடமை என்றும், அவர்களது வேதாகம ஆராய்ச்சியின் போது அதே கொள்கையை அவர்கள் தொடர வேண்டும் என்றும் அவர்கள் நம்பினார்கள். வாஞ்சைமிக்க ஜபத்துடன் தங்கள் நிலையை அவர்கள் திரும்பி பார்த்து தவறு எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்தனர். அவர்களது தீர்க்க தரிசன கால கணக்குகளில் தவறையும் காண முடியாதவர்களாக அவர்கள் இருந்தபோது பரிசுத்த ஸ்தலம் என்னும் பொருள் பற்றி மிக அதிகமாக சோதித்தறியும்படி அவர்கள் நடத்தப்பட்டனர். அவர்களது சோதனையில் பூமி தான் பரிசுத்த ஸ்தலம் என்னும் பெரும்பான்மையினரின் நோக்கினை தாங்கும் சான்று எதுவும் வேத வாக்கியத்தில் இருக்கவில்லை என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். ஆனால் அவர்கள் வேதாகமத்தில் பரிசுத்த ஸ்தலம் என்னும் பொருள் பற்றிய முழு விளக்கத்தில் அதன் தன்மை, இருப்பிடம், ஆராதனை முறைகள் ஆகியவைகளை கண்டனர். பரிசுத்த எழுத்தாளர்களின் சாட்சி சகலவிதமான கேள்விகளுக்கும் அப்பாற்பட்டவையாக இந்த பொருளை மிக தெளிவாகவும் போதுமானதாகவும் வைத்தன. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி கூறுகிறார். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனை கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாயிருந்தது. எப்படியெனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் பொன் தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. எபிரேயர் 9:1-5 காணலாம். பவுல் இங்கு குறிப்பிடும் பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய கட்டளையின்படி மோசேயினால் அமைக்கப்பட்டதாகும். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. யாத்ராகமும் 25:8. இந்த கட்டளை மோசே மலையின் மீது இருந்தபோது தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் வனாந்திர வழியாக பயணம் செய்ததால் ஆசரிப்பு கூடாரமானது ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பெயர்த்து கொண்டு செல்லப்படும் விதத்தில் கட்டப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அது மிக சிறப்பான தோற்றமுடையதாக இருந்தது. அதன் சுவர்கள் பொன் தகடுகள் போர்த்தப்பட்ட நேரான பலகைகளினால் ஆனதாக இருந்தது. அவை வெள்ளி குழிகளுக்குள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதன் கூரை பல வரிசை திரைசிலைகளால் அல்லது மூடு திரைகளால் அமைக்கப்பட்டிருந்தன. வெளிப்பகுதி தோலினாலும் மீந்த உட்பகுதி பட்டு நூலினாலும் அழகிய கேருபீன்களின் உருவங்களுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தன. வெளி பிராகாரத்தில் தகன பலி செலுத்தும் பலிபீடத்துடன் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு அழகிய திரைச்சீலையினால் பிரிக்கப்பட்ட பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் என்னும் இரு பகுதிகளாக இருந்தன. அதே போன்றே அதன் முதலாம் பகுதியின் வாசலையும் ஒரு திரைச்சீலை மூடியிருந்தது. பரிசுத்தலத்தின் தென்புறத்தில் பகலிலும் இரவிலும் பரிசுத்தலத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படி 7 கிளைகளை உடைய ஒரு குத்து விளக்கும் வடபுறத்தில் தேவ சமூகத்து அப்பங்களை வைக்கும் மேஜையும் பரிசுத்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் பிரித்திருந்த திரைச்சீலைக்கு முன்பாக இஸ்ரவேலரின் ஜபங்களுடன் தேவனுக்கு முன்பாக உயர எழும்பியிருந்த தூப மேகத்தை எழுப்பியிருந்த பொன்னாலான தூபபீடமும் இருந்தன. மகா பரிசுத்தலத்தில் மிக உயர்ந்த மரப்பலகையால் செய்யப்பட்டு பொன் தகட்டினால் மூடப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள் தேவனால் எழுதப்பட்ட 10 கற்பனைகள் அடங்கிய 2 கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாகவும் அந்த பரிசுத்தமான பெட்டியை மூடும்படியாகவும்
பொன் தகட்டினால் மிக சிறப்பான வகையில் பொதியப்பட்டிருந்த கிருபாசனம் இருந்தது. அதன் இரு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக சுத்த பொன்னினாலான இரு கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த பகுதியில் கேருபீன்களுக்கு இடையில் மகிமையின் மேகத்தில் தேவ பிரசனம் வெளிக்காட்டப்பட்டிருந்தது. எபிரேயர்கள் கானான் தேசத்தில் நிலையாக தங்கிய பின் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பதிலாக சாலமோனின் தேவாலயம் அமைக்கப்பட்டது. அது ஆசரிப்பு கூடாரத்தை விட பெரிய அளவில் இருந்த போதிலும் அதை போன்ற அமைப்புகளை உடையதாகவே இருந்தது. அதை போன்றே அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தானியலின் நாட்களில் அது பாழாக்கப்பட்டு கிபி 70 ரோமர்களால் அது அழிக்கப்படும் வரை அது அந்த நிலையிலேயே இருந்தது. வேதாகமம் தகவல் தரும் இந்த ஒரே பரிசுத்தலம் மட்டும்தான் பூமியில் எப்போதுமாக இருந்திருந்தது. இது முதலாம் உடன்படிக்கையின் பரிசுத்தலம் என்று பவுலினால் அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் பரிசுத்தலம் இல்லையா? சத்தியத்தை தேடினவர்கள் எபிரேயரின் புத்தகத்தை மறுபடியும் புரட்டி பார்த்தபோது பவுலின் வார்த்தைகளில் ஏற்கனவே அடக்கமாயிருந்த இரண்டாவது பரிசுத்தலத்தை அல்லது புதிய உடன்படிக்கையின் பரிசுத்தலம் இருப்பதை இவ்வாறு கண்டனர். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனை கேட்ட முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்தலமும் உடையதாயிருந்தது. எபிரேயர் 9:1. அன்றியும் என்று பவுல் பயன்படுத்திய வார்த்தையானது பவுல் இதற்கு முன் இருந்த பரிசுத்தலத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தான் என்பதை காட்டுகிறது. எனவே அவர்கள் அதற்கு முந்திய அதிகாரத்தின் ஆரம்பத்திற்கு திரும்பி அவர்கள் இப்படி வாசித்தனர். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எபிரேயர் 8:2. புதிய உடன்படிக்கையின் பரிசுத்தலம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாம் உடன்படிக்கையின் பரிசுத்தலம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டு மோசேயினால் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் இரண்டாவது மனிதனால் கட்டப்படாமல் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அந்த பரிசுத்தலத்தில் பூமிக்குரிய ஆசாரியர்கள் அவர்களது ஆசாரிய ஊழியங்களை செய்தனர். இந்த பரிசுத்தலத்தில் நமது பிரதான ஆசாரியராய் இருக்கும் கிறிஸ்து தேவனுடைய வலது பக்கத்தில் ஊழியம் செய்கிறார். ஒரு பரிசுத்தலம் பூமியில் இருந்தது, மற்றது பரலோகத்தில் உள்ளது. மேலும் மோசேயினால் கட்டப்பட்ட பரிசுத்தலம் ஒரு மாதிரியை பின்பற்றியதாக இருந்தது. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. யாத்திராகமும் 25:9-40 என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளையும் உடைய அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். எபிரேயர் 8:5. பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எபிரேயர் 9:9-23:24, 8:5. இயேசு நமக்காக ஊழியம் செய்யும் பரலோகத்தில் உள்ள பரிசுத்தலம் பெரும் மாதிரியாக இருக்கிறது. மோசே அமைத்த பரிசுத்தலம் இதன் நகலாக இருக்கிறது. பூமிக்குரிய பரிசுத்தலத்தை கட்டினவர்களின் மீது தேவன் தமது ஆவியை வைத்தார். அதன் கட்டுமானத்தில் காணப்படும் கலைத்திறன் தெய்வீக ஞானத்தின் வெளிக்காட்டலாக உள்ளது. அதன் சுவர்கள் கெட்டியான பொன்னின் தோற்றமுடையதாக இருந்தது. விளக்கு தண்டின் 7 விளக்குகளின் ஒளியை எப்பக்கமும் பிரதிபலிக்கக்கூடியவையாக இருந்தன. சமூக தப்பங்களின் மேஜையும் தூபபிடமும் சுடப்பட்ட பொன்னை போல ஒளிப்பிழம்பாயிருந்தன. மேற்குறையாக அமைந்திருந்த அழகும் ஆடம்பரமும் மிக்க திரைச்சிலைகளின் மீது இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் கேருபீன்களின் வடிவங்கள் விசித்திரமான விதத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த காட்சியானது அழகை அதிகப்படுத்தியிருந்த இரண்டாவது திரைச்சிலைக்கு அப்பால்
தேவனின் மகிமையை காணக்கூடிய விதத்தில் வெளிக்காட்டியிருந்த பரிசுத்த ஷெகினா இருந்தது. அதற்கு முன்பாக பிரதான ஆசாரியன் தவிர வேறொருவரும் உட்பிரவேசித்தால் உயிர் பாழ முடியாத நிலை இருந்தது. பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தின் ஈடு இணையற்ற அழகு நமது முன்னோடியாக விளங்கும் கிறிஸ்து தேவ சிங்காசனத்தின் முன் நின்று நமக்காக ஊழியம் செய்யும் பரலோக தேவாலயத்தின் மகிமைகளை மனித காட்சிக்கு பிரதிபலித்து காட்டினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்து கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நிற்கும் அரசர்களுக்கெல்லாம் அரசரான அவர் வாழுமிடமாகிய தேவாலயம் நித்திய சிங்காசனத்திலிருந்து புறப்படும் மகிமையினால் நிறைந்ததாக இருந்தது. அதன் பாதுகாவலர்களாய் இருக்கும் ஒலிமிக்க சேராபின்கள் அவர்களது முகங்களை மறைத்து துதித்துக் கொண்டிருந்தனர். மனித கரங்களால் அது போன்று ஒருபோதும் கட்டப்பட்டிராத மிக சிறந்த அமைப்பை உடையதாக இருந்த, அதாவது பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரம், பரலோக தேவாலயத்தின் விசாலம் மகிமை ஆகியவற்றின் மங்களான பிரதிபலிப்பாக இருந்தது. அப்படி இருந்தும் பரலோக பரிசுத்தலத்தை பற்றிய முக்கியமான சத்தியங்களையும் மனித மீட்புக்கென்று செய்யப்பட்டிருந்த பெருங்காரியங்களையும் பூமிக்குரிய பரிசுத்தலத்திலும் அதில் செய்யப்பட்டிருந்த ஆராதனை முறைகளிலும் ஆகியவைகளில் அவைகள் பொதிந்திருந்தன. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பரிசுத்தமான இடங்கள் பூலோக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த இரு பகுதிகளில் எடுத்து காட்டப்பட்டிருந்தன. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரலோக தேவாலயத்தின் ஒரு காட்சி காணும்படியாக அனுமதிக்கப்பட்ட போது ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது. வெளிப்படுத்தல் 4:5. அவன் கண்ட தரிசனத்தின் மாதிரியாக அது இருந்தது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் கண்டான். வெளிப்படுத்தல் 8:3. இங்கு அந்த தீர்க்கதரிசி பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தின் முதலாம் பகுதியை காணும்படி அனுமதிக்கப்பட்டான். அங்கு ஏழு அக்கினி தீபங்களையும் தூப பீடத்தையும் அவன் கண்டான். பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பொன் குத்து விளக்கும் தூபபீடமும் அவைகளை எடுத்து காட்டியிருந்தன. மறுபடியும் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 11:19. அவன் திரைச்சிலைக்கு உள்ளாக மகா பரிசுத்தலத்தை பார்த்தான். இங்கு அவன் உடன்படிக்கை பெட்டியை கண்டான். மோசையினால் நிர்மாணிக்கப்பட்ட தேவனுடைய கற்பனைகளை உள்ளடக்கியிருந்த பரிசுத்தமான பெட்டகம் இதனால் எடுத்து காட்டப்பட்டிருந்தது. இவ்வாறாக இப்பொருள் பற்றி ஆராய்ந்தவர்கள் பரலோகத்தில் ஒரு பரிசுத்தலம் இருப்பதன் சான்றை வாக்குவாதம் செய்வதற்கு இடமற்ற விதத்தில் கண்டனர். மோசே அவனுக்கு காட்டப்பட்டதின் மாதிரியின்படியே பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணினான். அதன் உண்மையான வடிவு பரலோகத்திலுள்ள மெய்யான பரிசுத்தலம் என்று பவுல் அறிவிக்கின்றான். அதை பரலோகத்தில் கண்டதாக யோவான் சாட்சி பகர்கிறான். தேவன் வாழும் இடமாகிய பரலோக தேவாலயத்தில் நீதியினாலும் நியாயத்தினாலும் அவரது சிங்காசனம் அமைக்கப்பட்டுள்ளது. மனித இனம் முழுவதையும் சோதிக்கின்ற பெரும் ஆட்சியின் உரிமையாக மகா பரிசுத்தலத்தில் அவரது கற்பனை உள்ளது. கற்பனைகள் உள்ள கற்பலகைகளை புனிதமாக உள்ளடக்கியுள்ள உடன்படிக்கை பெட்டி கிருபாசனத்தால் மூடப்பட்டுள்ளது. இதன் முன் கிறிஸ்து அவரது இரத்தத்துடன் பாவியின் சார்பில் பரிந்து பேசுகிறார். இவ்வாறாக மனித மீட்பின் திட்டத்தில் நீதியும் இரக்கமும் ஐக்கியமாவது எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இந்த ஐக்கியத்தை எல்லையற்ற ஞானம் ஒன்றினால் மட்டுமே திட்டமிடவும் எல்லையற்ற வல்லமை ஒன்றினால் மட்டுமே நிறைவேற்றக்கூடியதாகவும் உள்ளது. பரலோகம் முழுவதையும் வியப்பினாலும் போற்றுதலினாலும் நிறைப்பதாக இந்த ஐக்கியம் உள்ளது. பூமிக்குரிய ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள கேருபீன்கள் கிருபாசனத்தை பக்தியுடன் நோக்குவது பரலோக சேனைகள் ரட்சிப்பின் பணியை தியானிக்கும் வாஞ்சியை எடுத்து காட்டுகின்றது. தேவதூதர்களும் உற்று பார்க்க வாஞ்சியாக உள்ள இரக்கத்தின் ரகசியமாக இது உள்ளது. மனம் திரும்புகின்ற பாவியை நீதிமானாக்கும் போது, அதாவது விழுந்து போன இனத்துடன் உள்ள உறவை அவர் புதுப்பிக்கும் போது, எண்ணிலடங்காத திரள் கூட்டமானவர்களை பாழ்கடிப்பின் குழியிலிருந்து உயர்த்துவதற்காக குனியும் போது, கரையற்ற அவரது வஸ்திரத்தினால் அவர்களை போர்த்தும் போது, ஒருபோதும் விழுந்து போகாத தேவதூதர்களுடன் அவர்களை ஐக்கியப்படுத்தும் போது, தேவனுடைய சமூகத்தில் என்றென்றும் வாழ செய்யும் போது, தேவனை நீதி உள்ளவராக காண இயலும். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சகரியா 6:13,
என்று மனிதனுக்காக கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஊழியம் பற்றி அந்த அழகிய தீர்க்க தரிசனத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கிறிஸ்து அவரது தியாக பலி, மத்தியஸ்தலம் ஆகிய இரண்டினாலும் தேவனுடைய சபையின் அஸ்திவாரமாகவும் அதை கட்டுபவராகவும் இருக்கிறார். அதற்கு இயேசு தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2:20-22 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை சுட்டி காட்டுகிறார். அவர் மகிமை உடையவராக இருப்பார். விழுந்து போன இனத்தை மீட்டதின் மகிமை கிறிஸ்துவுக்குரியது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக வெளிப்படுத்தல் 1:6 யுகங்கள் நெடுகிலும் மீட்கப்பட்டவர்களின் பாடலாக இருக்கும். அவர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். அவரது மகிமையின் சிங்காசனத்தின் மீது இப்பொழுதல்ல, அவரது மகிமையின் ராஜ்யம் இன்னும் தோன்றவில்லை. அவரது மத்தியஸ்த ஊழியம் முடிவடையும் போது கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இப்பொழுது கிறிஸ்து அவரது பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் அவருடன் ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்த அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நமக்காக பிதாவினிடத்தில் பேசும் ஒருவர் இருக்கிறார். குத்தப்பட்டதும் நொறுக்கப்பட்டதுமான கரைதிரையற்ற அவரது சரீரம் பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது. காயப்பட்ட கரங்கள், குத்தப்பட்ட விலா, சிதைக்கப்பட்ட பாதங்கள் ஆகியவை இப்படிப்பட்ட எல்லையில்லா விலையால் வாங்கப்பட்ட மனிதனுக்காக பரிந்து பேசுகின்றன. அந்த இரண்டுக்கும் நடுவில் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இழக்கப்பட்டு போன இனத்திற்கு இரட்சிப்பின் ஊற்றாக உள்ள பிதாவின் அன்பு குமாரனின் அன்பை விட குறைந்ததல்ல. உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன், பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை ஒப்புரவாக்கியிருந்தார். உயரே உள்ள பரிசுத்தலத்தில் உள்ள ஊழியத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையில் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனெவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏசையா 53:4, எபிரேயர் 4:15, எபிரேயர் 2:18, யோவான் 2:1, யோவான் 16:26-27, 2 கொரிந்தியர் 5:19, யோவான் 3:16. பரிசுத்தலம் என்றால் என்ன என்னும் கேள்விக்கு வேதாகமத்தில் தெளிவான பதில் உள்ளது. வேதாகமத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள பரிசுத்தலம் என்னும் சொல்லானது முதலாவதாக மோசையினால் கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது. இது பரலோகத்தில் இருந்ததின் மாதிரியாக இருந்தது. இரண்டாவதாக பரலோகத்தில் உள்ள மெய்யான ஆசரிப்பு கூடாரத்தை பூமியில் இருந்த பரிசுத்தலம் சுட்டிக்காட்டியது. கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலாக இருந்த ஆராதனை முறைகள் முடிவடைந்தன. பரலோகத்தில் உள்ள மெய்யான ஆசரிப்பு கூடாரம் புதிய உடன்படிக்கையின் ஆசரிப்பு கூடாரமாக உள்ளது. இந்த அமைப்பில் தானியேல் 8:14 உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அது குறிப்பிடும் பரிசுத்தலம் புதிய உடன்படிக்கையின் பரிசுத்தலமாகத்தான் இருக்க வேண்டும். 1844 2300 முடிவில் அநேக நூற்றாண்டுகளாக பூமியில் பரிசுத்தலம் இருக்கவில்லை. இவ்வாறாக 2300 ராப்பகள் செல்லும், பின்பு பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் என்பது கேள்விக்கிடமற்ற விதத்தில் பரலோகத்தின் பரிசுத்தலத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் என்ன என்னும் முக்கியமான கேள்விக்கு விடையை காண வேண்டியதாக இருக்கிறது. அதாவது பூமிக்குரிய பரிசுத்தலத்தில் அது தொடர்பான ஆராதனை முறைகள் நிகழ்ந்தன என்று பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. சுத்திகரிக்கப்பட வேண்டியது ஏதாவது பரலோகத்தில் இருக்க முடியுமா? எபிரேயர் 9:10 பூமிக்குரிய பரிசுத்தலம், பரலோக பரிசுத்தலம் ஆகிய இரண்டும் சுத்திகரிக்கப்படுதல் மிக தெளிவாக போதிக்கப்பட்டுள்ளது. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே விலை மதிப்பு வாய்ந்த கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. எபிரேயர் 9:22-23
சாயலும் உண்மையுமாயிருந்த இரு ஆராதனை முறைகளிலும் சுத்திகரிப்பு இரத்தத்தினால் நிறைவேறியது. முதலாவதில் மிருகங்களின் இரத்தத்திலும் பின்னானதில் கிறிஸ்துவின் இரத்தமும் சுத்திகரிப்பை செய்தன. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்னும் காரணத்தினால்தான் இந்த சுத்திகரிக்கப்படுதலானது ஏன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். மன்னிப்பு அல்லது பாவத்தை தூரமாக விலக்குதல் என்பதுதான் நிறைவேற்றப்பட வேண்டிய ஊழியமாகும். ஆனால் பரலோகத்திலோ அல்லது பூமியிலோ பரிசுத்த ஸ்தலத்துடன் சம்பந்தப்பட்டதாக பாவம் எப்படி இருக்க முடியும்? இதனை அடையாளமாக இருந்த ஆராதனை முறைகளில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் பூமியில் ஊழியம் செய்த ஆசாரியர்களின் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என எபிரேயர் 8:5 காணலாம். பூலோக ஆசரிப்பு கூடார ஊழியமானது இரு பகுதிகளை உடையதாக இருந்தது. ஆசாரியர்கள் பரிசுத்தலத்தில் நாள்தோறும் ஊழியம் செய்தனர். ஆனால் பிரதான ஆசாரியன் பாவ நிவாரணம் செய்தல் என்னும் சிறப்பான ஒரு ஆராதனையை, பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கும் ஒரு ஊழியத்தை வருடத்திற்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செய்தான். பாவத்திற்காக மனம் வருந்தின பாவி நாள்தோறும் தனது காணிக்கையை, அதாவது பலியை, ஆசரிப்பு கூடார வாசலுக்கு கொண்டு வந்தான். அங்கு பலியிடப்படும் மிருகத்தின் தலையின் மீது அவன் தன் கையை வைத்து பாவத்தை அறிக்கை செய்து, இவ்வாறாக உருவகமாக தன் பாவங்களை அவன் தன்னிடமிருந்து குற்றமில்லாத அந்த மிருகத்தின் மீது சுமத்துவான். அதன்பின் அந்த மிருகம் அடிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று அப்போஸ்தலன் கூறுகிறான். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என லேவியராகமும் 17:11 காணலாம். மீறப்பட்ட தேவனுடைய பிரமாணம் மீறினவனின் உயிரை கேட்டுக்கொண்டிருந்தது. இழக்கப்பட்டு போன பாவியின் உயிரை சுட்டிக்காட்டி அவனது குற்றத்தை சுமந்த பலிமிருகத்தின் இரத்தம் ஆசாரியனால் எடுத்து செல்லப்பட்டு பரிசுத்தலத்தில் இருந்த திரைசீலைக்கு பின்னால் உள்ளே பாவியினால் மீறப்பட்ட கற்பனைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டி இருந்தது. இந்த சடங்கினால் அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த பாவம் பாவனையாக பரிசுத்தலத்திற்கு மாற்றப்படுகிறது. சில காரியங்களில் அந்த இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எடுத்து செல்லப்படாமல் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு அதை உங்களுக்கு கொடுத்தாரே என்று லேவியராகவும் 10:17 மோசே ஆரோனின் குமாரருக்கு கட்டளையிட்டு இருந்தபடி அந்த மாம்சம் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அந்த இரண்டு சடங்குகளும் குற்றம் புரிந்தவனிடமிருந்து பாவமானது பரிசுத்த ஸ்தலத்திற்கு மாற்றப்பட்டதை அடையாளப்படுத்தியது. இப்படிப்பட்ட ஊழியம் வருடம் முழுவதிலும் நாள்தோறும் நடைபெற்றது. இவ்விதமாக இஸ்ரவேலர்களின் பாவங்கள் பரிசுத்தலத்திற்கு மாற்றப்படுவதனால் அவைகளை நீக்குவதற்கு ஒரு விசேஷமான ஊழியம் தேவையாக இருந்தது. பரிசுத்தலத்தின் ஒவ்வொரு பகுதிக்காகவும் ஒரு பாவ நிவாரணம் செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகள் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன் தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன் என்று லேவியராகமும் 16:19 காணலாம். வருடத்தில் ஒரு தடவை பாவ நிவாரண நாள் என்னும் பெரிய நாளில் பிரதான ஆசாரியன் பரிசுத்தலத்தை சுத்திகரிப்பதற்காக மகா பரிசுத்தலத்திற்குள் பிரவேசிப்பான். ஆண்டு முழுவதிலும் நடைபெற்ற ஊழியத்தை இந்த ஊழியம் நிறைவுபடுத்தியது. பாவ நிவாரண நாளில் 2 வெள்ளாடுகள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவைகளின் பேரில் கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காட்டுக்காக ஒரு சீட்டுமாக சீட்டு போடப்பட்டன. எந்த வெள்ளாட்டின் மீது கர்த்தருக்கான சீட்டு விழுந்ததோ அந்த ஆடு மக்களுக்காக பாவ நிவாரண பலியாக அடிக்கப்பட்டது. ஆசாரியன் அதன் இரத்தத்தை திரைசிலைக்குள் கொண்டு வந்து அதை கிருபாசனத்தின் மேலும் கிருபாசனத்திற்கு முன்பாகவும் தெளிக்க வேண்டும். அந்த இரத்தம் திரைசிலைக்கு முன்னால் இருந்த தூப பீடத்தின் மீதும் தெளிக்கப்பட வேண்டும். அவன் இப்படி பரிசுத்தலத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பிராயசித்தம் செய்து திருந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேரப்பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவின் தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிடக் கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு
குடியில்லாத தேசத்துக்கு போவதாக என்று லேவியராகமும் 16:8-21:22 காணலாம். போக்காடாக விடப்பட்ட அந்த வெள்ளாட்டுக்கடா இஸ்ரவேலரின் பாளையத்திற்குள் இனி ஒருபோதும் வராது. அதை வனாந்தரத்துக்குள் நடத்தி சென்ற மனிதன் தன் வஸ்திரங்களை கழுவி ஸ்நானம் செய்து பாளையத்திற்கு திரும்புவான். இந்த சடங்காசாரங்கள் அனைத்தும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவர் பாவத்தை வெறுப்பதையும் இஸ்ரவேலர்களுக்கு உணர்த்தும்படி நியமிக்கப்பட்டது. மேலும் அவர்களால் தங்களை கரைப்படுத்தாமல் பாவத்துடனும் தொடர்பு கொள்ள முடியாது என்பதையும் இவை உணர்த்தியது. இந்த பாவ நிவாரண ஊழியம் நடைபெறும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை தாழ்த்தியாக வேண்டும். சகலவிதமான அலுவல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்ரவேல் சபை முழுவதும் அந்த நாளை தேவனுக்கு முன்பாக பக்தி வினயமான தாழ்மையிலும் ஜபத்துடனும் விசுவாசத்துடனும் இருதயத்தை ஆழமாக சோதிப்பதிலும் கழிக்க வேண்டும். சாயலாக இருந்த அந்த ஆராதனை முறையினால் முக்கியமான சத்தியங்கள் போதிக்கப்பட்டன. பாவிக்கு பதிலாக ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பலி பொருளின் இரத்தத்தினால் பாவம் நீக்கப்படவில்லை. இவ்விதமாக அது பரிசுத்தலத்திற்கு மாற்றப்படும் ஒரு உபாத்தியாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இரத்தத்தை செலுத்துவதன் மூலமாக பாவி கற்பனையின் அதிகாரத்தை ஒப்புக்கொண்டு மீறுதலினால் உண்டான அவனுடைய குற்றத்தை அறிக்கை செய்து வரவிருக்கும் மீட்பரின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலமாக தனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்ற அவனது விருப்பத்தை வெளிக்காட்டினான். ஆனால் அவன் இன்னும் பாவத்தின் பழியிலிருந்து பூரணமாக விடுதலை பெறாதவனாகவே இருந்தான். பாவ நிவாரண நாளில் பிரதான ஆசாரியன் சபைக்கான ஒரு பலியை எடுத்துக்கொண்டு மகாபரிசுத்தலத்திற்குள் பலியின் இரத்தத்துடன் சென்று கற்பனைக்கு மேலாக உள்ள கிருபாசனத்தின் மீது அதன் உரிமைகளை திருப்திப்படுத்துவதற்காக தெளிப்பான். அதன்பின் மத்தியஸ்தன் என்னும் அவனது தன்மையில் பாவங்களை தன் மீது எடுத்துக்கொண்டு பரிசுத்தலத்தில் இருந்து செல்வான். போக்காட்டின் தலையின் மீது தன் கையை வைத்து இந்த பாவங்கள் அனைத்தையும் அதன் மீது அறிக்கை செய்து இவ்வாறான பாவனையினால் அவன் அந்த பாவங்களை தன் மீது இருந்து அந்த வெள்ளாட்டுக்கடாவின் அதாவது சாத்தான் மீது மாற்றுவான். பின்பு அந்த வெள்ளாட்டுக்கடா அவைகளை சுமந்து தூரமாக சென்று அவை மக்களிடமிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டன என்று கருதப்பட்டது. அப்படி செய்யப்பட்டிருந்த ஆராதனை முறைகள் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகளாக இருந்தன என எபிரேயர் 9:23 காணலாம். எவைகள் பூலோக பரிசுத்தல ஊழியத்தில் சாயலாக இருந்தனவோ அவைகள் பரலோக பரிசுத்தல ஊழியத்தில் நிஜமானவையாக செய்யப்படுகின்றன. நமது இரட்சகர் பரலோகத்திற்கு எழுந்தருளி சென்ற பின் நமது பிரதான ஆசாரியராக இருக்கும் ஊழியத்தை தொடங்கினார். அந்தபடி மெய்யான பரிசுத்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்று பவுல் எபிரேயர் 9:24 கூறுகிறார். திரைச்சிலைக்கு முன்பாக உள்ள பரிசுத்தலத்தின் முதல் பகுதியில் வருடம் முழுவதிலுமாக ஆசாரியன் செய்த ஊழியமானது வெளி பிராகாரத்தில் இருந்து பரிசுத்தலத்தை வேறுபடுத்தும் வாசலாக அமைந்திருந்தது. கிறிஸ்து அவரது பரமேறுதலை தொடர்ந்து ஊழியத்தில் பிரவேசித்ததை எடுத்து காட்டுகிறது. பாவ நிவாரண பலியாக தேவனுக்கு முன் இரத்தத்தை படைப்பதும் இஸ்ரவேலர்களின் ஜபங்களுடன் சேர்ந்து எழுந்த தூபம் காட்டுதல் ஆகியவை ஆசாரியன் தன் அன்றாட ஊழியத்தில் செய்யும் பணியாக இருந்தது. அப்படியே கிறிஸ்துவும் பாவிகளின் சார்பாக தமது இரத்தத்துடன் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுவதுடன் குற்ற உணர்வினை உடைய விசுவாசிகளின் ஜபங்களுடன் தமது விலைமதிப்பு மிக்க நீதியான சுகந்த வாசனையை அவரது சமூகத்தில் படைக்கிறார். பரலோக பரிசுத்தலத்தின் முதலாம் பகுதியில் நடைபெற்ற ஊழியம் இதுவே. கிறிஸ்து அவரது சீஷர்களின் பார்வையிலிருந்து உயர எழுந்தருளின போது கிறிஸ்துவின் சீஷர்களின் விசுவாசமும் அங்கு அவரை பின்தொடர்ந்தது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 6:19-20 9:12 பவுல் கூறியபடி அவர்களது நம்பிக்கை இதை மையமாக கொண்டிருந்தது. பரிசுத்தலத்தின் முதலாம் பகுதியில் 18 இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றது. பாவத்திற்காக வருந்தும் பாவியின் சார்பில் பரிந்து பேசின கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களது பாவத்திற்கு மன்னிப்பையும் பிதாவின் அங்கீகரிப்பையும் பெற்றிருந்த போதிலும் அவர்களது பாவங்கள் இன்னும் ஆவணங்களாகிய
புத்தகங்களிலேயே இருந்தன. சாயலாக இருந்த ஆராதனை முறையில் வருடத்தின் முடிவில் ஒரு பாவ நிவாரண பணி இருந்தது போல, மனிதர்களின் மீட்பிற்கான கிறிஸ்துவின் ஊழியம் முடிவடைவதற்கு முன் பரிசுத்தலத்திலிருந்து பாவத்தை நீக்குகின்ற ஒரு பாவ நிவாரண பணி உள்ளது. இந்த ஆராதனை 2300 நாட்கள் முடிவடைந்த போது ஆரம்பமாயிற்று. தானியேல் தீர்க்கதரிசியால் முன்னுரைக்கப்பட்டது போல், இந்த நேரத்தில் நமது பிரதான ஆசாரியர் அவரது பக்தி வினயமான ஊழியத்தின் கடைசி பகுதியை செய்வதற்கு, பரிசுத்தலத்தை சுத்திகரிப்பதற்கு மகா பரிசுத்தலத்திற்குள் பிரவேசித்தார். பண்டைய காலத்தில் ஜனங்களின் பாவங்கள் விசுவாசத்தினால் பாவ நிவாரண பலியின் மீது வைக்கப்பட்டு அதன் இரத்தத்தின் மூலமாக பரிசுத்தலத்திற்குள் மாற்றப்பட்ட சாயலை போல, புதிய உடன்படிக்கையின்படி பாவங்களுக்காக வருந்துபவர்களின் பாவங்கள் விசுவாசத்தினால் கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டு உண்மையில் பரிசுத்தலத்திற்குள் மாற்றப்படுகிறது. பாவத்தினால் கரைப்பட்டிருந்த பரிசுத்தலத்தில் இருந்து அவைகளை நீக்குவதினால் சாயலாயிருந்த பூமிக்குரிய பரிசுத்தலத்தின் சுத்திகரிக்கப்படுதல் நிறைவேறினது போல, உண்மையாகவே பரலோக பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுதல் அங்கு பதிவு செய்யப்பட்ட பாவங்களை நீக்குவதினால் அல்லது துடைத்து அழிப்பதினால் நிறைவேற்றப்பட்டாக வேண்டும். ஆனால் இது நிறைவேற்றப்படுவதற்கு முன் பாவத்தின் மீதுள்ள மனஸ்தாபத்தினாலும் கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தினாலும் எவர்கள் பாவ நிவாரணத்தின் நன்மைகளுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிக்க அங்குள்ள புத்தகங்களில் உள்ள ஆதாரங்கள் சோதிக்கப்பட்டாக வேண்டும். எனவே பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படுதல் என்பது ஒரு விசாரணையை உள்ளடக்கியதாக, ஒரு நியாய தீர்ப்பை உடையதாக உள்ளது. கிறிஸ்து அவரது ஜனங்களை மீட்டுக் கொள்ள வருவதற்கு முன்பாக இந்த வேலை செய்யப்பட்டாக வேண்டும். ஏனெனில் அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. இவ்வாறாக தீர்க்க தரிசன வார்த்தையின் ஒளியை பின்பற்றியவர்கள் 2300 நாட்களின் முடிவில் 1844 கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு பதிலாக அவரது வருகையின் ஆயத்தத்திற்கென்று பாவ நிவாரண ஊழியத்தின் கடைசி பகுதியை நிறைவேற்ற பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்தலத்திற்குள் பிரவேசித்தார் என்பதை கண்டனர். பாவ நிவாரண பலியானது கிறிஸ்துவை ஒரு பலியாக சுட்டிக்காட்டியது போல, கிறிஸ்து மத்தியஸ்தராக இருப்பதை பிரதான ஆசாரியன் எடுத்துக்காட்டியது போல, போக்காடு சாத்தானை சாயலாக எடுத்துக்காட்டியது போல, உண்மையாக பாவத்திற்காக வருந்துபவர்களின் பாவங்கள் முடிவில் அதன் ஆக்கியோனான சாத்தான் மீது சுமத்தப்படும். பாவ நிவாரண பலியின் புண்ணியத்தினால் பிரதான ஆசாரியன் பரிசுத்தலத்தில் இருந்த பாவங்களை நீக்கிய போது அவன் அவைகளை போக்காட்டின் மீது சுமத்தினான். கிறிஸ்து அவரது ஊழியத்தின் முடிவில் அவரது சொந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால் பரலோக பரிசுத்தலத்திலிருந்து பாவங்களை நீக்கும் போது, இறுதி நியாய தீர்ப்பு நடத்தப்படும் போது அதற்கான முடிவான தண்டனையை சுமக்க வேண்டியவனான சாத்தானின் மீது அவைகளை வைப்பார். போக்காடானது ஒருவரும் குடியிராத பாழான இடத்திற்கு இஸ்ரவேல் சபைக்குள் மறுபடியும் வர முடியாத விதத்தில் வெகு தொலைவில் விடப்பட்டது. அதை போலவே சாத்தானும் என்றென்றைக்குமாக தேவ சமூகத்தில் இருந்தும் அவரது ஜனங்களிடம் இருந்தும் அகற்றப்படுவான். பாவமும் பாவிகளும் இறுதியாக அழிக்கப்படும் போது அவன் இல்லாதவனாக துடைத்து நீக்கப்படுவான்.